நடப்பாண்டுக்கான ஐபிஎல் சீசன் வரும் மார்ச் 26 முதல் துவங்குகிறது. நடப்பு சீசனில் சிஎஸ்கே அணியில் டூப்ளிசஸ் இல்லை. எனினும் அவருடைய இடத்தை ஈடுகட்டுவதாக நியூசிலாந்து வீரர் டுவோன் கான்வேவை சிஎஸ்கே அணி ஏலத்தில் தேர்வு செய்து வைத்திருந்தது. இந்நிலையில் தற்போது சிஎஸ்கே அணி தீவிரமாக வலை பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பயிற்சியின் போது ருத்ராஜுடன் டுவோன் கான்வே களமிறங்கி தற்போது பயிற்சி போட்டிகளில் ஓபனிங் பார்ட்னர்ஷிப்புக்கு ஒத்திகை பார்த்து வருகின்றனர். எனினும் முன்னாள் வீரர்கள் பலரும் இந்த ஓபனிங் பார்ட்னர்ஷிப் குறித்து தங்களது கருத்துக்களை ஓபனாக வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசியிருக்கும் முன்னாள் இந்திய வீரர் இர்ஃபான் பதான், டூப்ளிசஸுக்கு பதிலாக சென்னை அணியில் எடுக்கப்பட்டுள்ள டுவோன் கான்வே சிறந்த வீரர் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் ஐபிஎல் போட்டிகள் மும்பை, வான்கடே, சிசிஐ ஆகிய மைதானங்களில் தான் நடக்க உள்ளது. இந்த மைதானங்களில் ஆடுவதற்கு கான்வேவை காட்டிலும் ராபின் உத்தப்பா சிறந்தவர். உத்தப்பா மிகச்சிறந்த தொடக்க வீரர் ஆவார். கான்வேவை இறக்காமல் உத்தப்பாவை ஓபனிங்கில் இறக்கிவிட்டால் இலங்கை ஸ்பின்னர் மகேஷ் தீக்ஷனாவை ஆட வைக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆடம் மில்னே, மொயின் அலி மற்றும் பிராவோ ஆகிய மூவரும் கண்டிப்பாக ஆடுவார்கள். எனவே கான்வே அணிக்கு தேவைப்படவில்லை என்றால் மகேஷ் தீக்ஷனாவை 4வது வெளிநாட்டு வீரராக ஆட வைக்க முடியும் என்று இர்ஃபான் பதான் தெரிவித்துள்ளார்.